ஹாய் விவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் சென்னையிலேருந்து வந்துட்டு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீடு கொஞ்சம் நாங்கள் ஒரு 10 days இங்கே இல்லாதனால கொஞ்சம் ரெடி பண்ண வேண்டியிருந்தது. ட்ரெஸ் வாஷ் பண்ணுறது அது இதுன்னு கொஞ்சம் பிஸியாக இருந்தது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ரெகுலராக இப்போ வீட்லேயே இருக்கோம். வெளியில் போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு வந்து வீட்டு விஷயங்கள் செய்கிறது அது வேறு மாதிரி இருந்தது. வீட்லேயே இருக்கிறப்போ ஒர்க் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. அது எப்படின்னு எனக்கு தெரியல கண்டிப்பாக. ஸோ கண்டினியூஸாக ஒர்க் இருந்ததே இருந்தாலும் என்னால் வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி நான் வந்து மார்னிங்லேருந்தே கண்டிப்பாக ஏதாவது ஒரு வீடியோ, ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோ நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி தான் இலை ஃபேமிலி சேனல் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய ரெகுலர் வீடியோஸோடைய அப்டேட் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டிப்ஸ் பார்த்துடலாம். நான் 20 days 20 tips அப்படின்னு நான் லாக்டவுன் டேட்டில் சொல்லியிருந்தேன், பட் அவ்வளோ டிப்ஸ் என்னால் கொடுக்க முடியல. ஏன்னா கண்டினியூஸாக என்னால் வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல. பட் நோ ப்ராப்ளம், நம்மளுக்கு இன்னும் நிறைய டைம்ஸ் இருக்குது, நிறைய டேஸ் இருக்குது. ஸோ வந்து நம்ம இன்னும் லைஃப் லாங் நம்ம வந்து யூடியூப்பில் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ அப்போ நிறைய டிப்ஸ் நம்ம பார்க்கலாம். இப்போ வரைக்கும் நான் ஒரு 4 to 5 tips கொடுத்துருப்பேன் நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் ஒரு டிப் கொடுக்க போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஹேர் மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான். ஸோ இது என்ன அப்படின்னா, நார்மலாக வந்து நிறைய பேர் நார்மலாக எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்க, நிறைய பேர் எண்ணெயை சூடு பண்ணி யூஸ் பண்ணுவீங்க, நிறைய பேர் நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணி யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி ஆட் பண்ணி யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த டிப் நான் கொடுக்குறேன். என்ன அப்படின்னா, நாட்டு மருந்து கடையில் ஜடா மஞ்சள் அப்படின்னு ஒரு நாட்டு மருந்து இருக்குது. எத்தனை பேருக்கு இது தெரியும்னு எனக்கு தெரியல. ஜடா மஞ்சள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நீங்கள் வாங்கி நீங்கள் தலைக்கு தேய்க்கிற எண்ணெயில் நல்லா எண்ணெயை சூடு பண்ணி நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். போட்டு வச்சு நல்லா ஊர்ன அந்த எண்ணெயை நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடியோ இல்லை ரெகுலராகவோ, இது வந்து ஸ்மெல்லெல்லாம் இருக்காது. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஹேர் ஃபால் கம்மியாகும். இது வந்து எனக்கு எங்கள் அம்மா வந்து ஒரு எண்ணெய் காய்ச்சி கொடுக்குறாங்க. நான் ஒரு ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு ஹேர் வீடியோ ஒன்று பண்ணியிருந்தேன், அதில் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த எண்ணெய் வந்து ஒரு 10-15 பொருள் போட்டு தான் அதை செய்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக அதுக்கு தனியாக ஒரு வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அதில் மெயினாக இந்த ஜடாமஞ்சள் இருக்குது. பட் அதோட காம்பினேஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் நார்மலாக எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதிலே நீங்கள் ஜெரா மஞ்சளையும் சேர்த்து நீங்கள் வந்து நல்லா அந்த சூடான எண்ணெயில் அதை போட்டு காய்ச்சி அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணால் உங்களுக்கு ஹேர் ஃபால் கம்மியாகும். பார்த்துட்டோம். டிப்ஸ் பார்த்த பிறகு நம்ம நார்மலாக ஒரு சில விஷயங்கள் பேசுவோம். அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, எல்லா நாடுக்கும் நிறையா இந்த கொரோனா வைரஸ் பரவிட்டுருக்கு. எல்லா நாடும் அதில் ரொம்ப பாதிக்கப்பட்ட நாடுகள்னு பார்த்தீங்கன்னா ரிச் கண்ட்ரீஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது அமெரிக்கா, இட்டாலி, ஈரான், இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய நாடுகள் வந்து இன்னுமே ஹை ஆகிட்டே இருக்குது கவுண்ட் வந்து வைரஸ்னால. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரியோட பாப்புலேஷன் கம்பேர் பண்ணும்போது இந்தியாவோட பாப்புலேஷன் ரொம்ப அதிகம், சீனாக்கு அடுத்து நம்ம தான் இருக்கோம். அப்படி இருக்கும்போது இங்கே வந்து எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது, கம்மி ஆகுது அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு சேலஞ்சாக இருந்தது. அப்படி ஒரு சயின்டிஸ்ட்னு சொல்ல முடியாது, அவர் ஒரு ஆராய்ச்சியாளர், எதுனா மருத்துவத்துறையில் அவர் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு. அவரோட மெயின் இது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நம்ம வேக்சினேஷன்லாம் போடுறோம்ல அந்த இதுக்கு அவர் படிச்சிருக்காரு. ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, சீனாவில் இந்த நோய் கொரோனா நோய் ஆரம்பித்த உடனே நான் வந்து இதை பற்றி ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இதை படிப்படியாக ஆராய்ச்சி பண்ணி இந்த நிமிஷம் வரைக்கும் நான் பார்த்ததில் இது எத்தனை நாடுகளுக்கு பரவிச்சு, என்ன ரேஷியோவில் பரவிருக்கு, எந்த ஏஜ் பீப்புளுக்கு பரவிருக்கு அப்படின்னு நான் பார்த்ததில் எனக்கு ஒரு விஷயம் தோணுது அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணி அதை வந்து வேர்ல்டு மெடிக்கல் கவுன்சில் கிட்ட அவர் கொடுத்துருக்காரு. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு 4-5 கண்ட்ரி மெயினாக சொல்கிறாரு. இந்தியா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பரவாத கண்ட்ரிகள், ஜப்பான் எடுத்துக்கோங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க லாக்டவுன் பண்ணவே இல்லை, பட் ஆனால் அங்கே வந்து கொரோனாவோட ஸ்ப்ரெட் ரொம்ப கம்மி. அவங்க நார்மல் லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க, பட் இருக்கு, ஆனால் ஸ்ப்ரெட் பண்ணுறது ரொம்ப கம்மியாக இருக்கு. அதே மாதிரி ஒரு சில நாடுகள் அவர் சொல்றத பார்க்கும்போது இது உண்மையாக இருக்குமோ நம்மளுக்கே தோணுது. என்ன அவர் சொல்லியிருக்காருன்னா, நம்ம பிறந்த உடனே இந்தியாவில் ஒரு இன்ஜெக்ஷன் குழந்தைங்களுக்கு கொடுப்போம், பிசிஜி. இது வந்து பார்த்தீங்கன்னா டிபியோடைய எதிர்ப்பு சக்திக்காக போடுற ஒரு இன்ஜெக்ஷன் இது. ஸோ அந்த இன்ஜெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ரெகுலராக 1949 நம்ம வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் ஃப்ரீயாக கவர்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. பிறந்த உடனே நம்மளுக்கு அந்த இன்ஜெக்ஷன் போடுவாங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணுற ஒரு சில நாடுகள் இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஜப்பானில் இதை ஃபாலோ பண்ணுறாங்க, அப்புறம் கொரியாவில் இதை ஃபாலோ பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
ஒரு சில முக்கியமான நாடுகள் ஆப்பிரிக்கா இந்த மாதிரி நாடுகள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இந்த பிசிஜி இன்ஜெக்ஷன் பிறந்த குழந்தைங்களுக்கு போடுறதுக்கு. பட் அமெரிக்காவில் பொறுத்த வரைக்கும் பிசிஜி இன்ஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் வேக்சைன் தான் வச்சிருக்காங்க. அதே மாதிரி சைனால அவங்க இந்த வேக்சினேஷனே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களும் இந்த பிசிஜி இன்ஜெக்ஷன் போடுறதில்ல. அது மட்டும் இல்லாம ஆஸ்திரேலியாலையும் போடுறதில்ல. ஒரு சில கண்ட்ரீஸ் ஈரான் இத்தாலி இவங்க எல்லாமே இந்த பிசிஜி வேக்சினேஷன் பண்றதில்ல குழந்தைங்களுக்கு. ஸோ அப்படி இருக்கிற இந்த டைம்ல அவங்களோட ஸ்ப்ரெட் அதிகமா இருக்கு. ஸோ இந்த வேக்சினேஷன்னால தான் நம்மளுடைய நாட்டில் வந்து இந்த ஸ்ப்ரெட் கம்மியா இருக்கும் அப்படின்னு அவர் ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணியிருக்காரு. இது பாக்குறதுக்கு இதை நம்புற இதை வந்து நம்ம நம்புறோம் நம்மள அது ரெண்டாவது விஷயம். ஆனால் அதை கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா உண்மையிலேயே நம்ம பாக்குறோம் இப்ப வந்து கவுண்ட் நம்மளுக்கு ஒரு நாளும் அதிகரிச்சுட்டே தான் போகுது. பட் என்ன விஷயம் அப்படின்னா இது வந்து இந்த அதிகரிக்கிற கவுண்ட் பாத்தீங்கன்னா லாக்டவுனுக்கு முன்னாடி 1 மந்த்துக்கு முன்னாடி 15 டேஸ்க்கு முன்னாடி அதாவது இந்தியா தமிழ்நாடுல இது பரவ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இருந்தவங்களுக்கு தான் அதிகமாயிருக்கு. அவங்களதான் கண்டுபிடிச்சிட்டாங்களே தவிர லாக்டவுனுக்கு அப்புறம் இவங்களுக்கு வந்திருக்கு. அது மாதிரி இண்டிவிஜுவல் பர்சனுக்கு வந்திருக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே டிராவல் ஹிஸ்டரி இருக்கு. எல்லாருமே டிராவல் ஹிஸ்டரியோட தொடர்புடையவங்களா தான் இருக்காங்க. அதாவது ஃபாரின் டிராவல் ஹிஸ்டரி அவங்களோட தொடர்புடையவங்க. அதுக்கப்புறம் இப்ப ரீசெண்டா கவுண்ட் அதிகமானது வந்து பாத்தீங்கன்னா டெல்லி மாநாட பொறுத்த வரைக்கும். பட் இண்டிவிஜுவலா ஒரு பர்சன் வந்து இருக்கு அப்படின்றது கொரோனா வந்து பாசிட்டிவ் கேசஸ் ரொம்ப கம்மி. மதுரையில ஒருத்தருக்கு இருந்தது. அது மாதிரி டெத் ரேஷியோ பாத்தீங்கன்னாலும் ரொம்ப ரொம்ப கம்மியா தான் நம்மளுடைய தமிழ்நாட்டிலயும் இருக்கு இந்தியாலையும் இருக்கு. ஸோ அவர் வந்து இந்த ரிப்போர்ட் வந்து மெடிக்கல் கவுன்சிலுக்கு கொடுத்துருக்காரு. ஸோ இந்த வேக்சினேஷன் மேபி கொரோனாக்கு வந்து ஒரு மருந்தா இருக்கலாம் அப்படின்னு அது வந்து அவங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க மெடிக்கல் கவுன்சில். ஆனா ஆஸ்திரேலியா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மெடிக்கல் கவுன்சில் சொல்றப்ப சொல்லட்டும், ஆனா நாங்க வந்து இதை வந்து நம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிசிஜி வேக்சினை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு தடுப்பு மருந்தா பயன்படுத்தி ட்ரையல் பண்ணவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஈரான் வந்து பிசிஜி வேக்சினேஷன் கொடுத்துட்டு இருக்காங்களா இப்போ கொஞ்ச நாளா. பட் அங்கேயும் நிறைய மக்களுக்கு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1995, 1994, 1996 இந்த கரெக்டாக ஆக்டாக தெரியல அந்த டைமுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து இந்த பிசிஜி வேக்சின் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பிறந்தவங்களுக்குலாம் கொரோனா அஃபெக்ட் ஆயிருக்கு, ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. ஸோ அந்த அங்கே ஈரானை பொறுத்த வரைக்கும் அந்த ஏஜ் குரூப் பார்த்தீங்கன்னா எல்லாமே 50 above, 40 above, 60 above பீப்புள்ஸ் தான் நிறைய ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி அவர் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ எனக்கு நம்மளுக்கு வந்து இது ஒரு சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா நம்ம கிட்ட ஒரு எதிர்ப்பு சக்தி இருக்கு. நம்ம கவர்மெண்ட்டும் சரி நம்ம இந்தியா பீப்புள் தமிழ்நாடு பீப்புளெலாம் பிசிஜி வேக்சினேஷன் எல்லாருமே போட்டிருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஒரு 60+ இயர்ஸ் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்மளுக்கு இதனுடைய எதிர்ப்பு சக்தி அதாவது பிசிஜி இன்ஜெக்ஷன் போட்டால் வரவே வராதுன்னு இல்லை, நம்மள அதை எதிர்க்கிற சக்தி நம்மளுக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கேட்குறப்ப நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மனசுல கொஞ்சம் தைரியம் இருக்கு. ஏன்னா நம்ம லாக்டவுன்ல இருக்கோம். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இது எப்ப வெளியில வரும், ஏன்னா உண்மையிலேயே ஒரு ஒர்க் பண்ற சிச்சுவேஷன் இப்ப எங்க ஹஸ்பண்டோட ஆஃபீஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க, என்ன சிச்சுவேஷன் போயிட்டு இருக்கு. நான் டெய்லி அவங்கள பாத்துட்டு இருக்கேன், அவங்க கான்கால் எப்படி இருக்கு, அவங்களுடைய எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கு. ரெகுலர் மக்களுக்குன்னு இல்ல, அன்றாடம் இருக்கிறவங்களுக்கும் சரி பெரிய கம்பெனியில ஒர்க் பண்றவங்களுக்கும் சரி எல்லாருக்குமே இது ஒரு டஃப்பான சிச்சுவேஷன் தான். ஸோ இதுல இருந்து மீண்டு வரதுக்கு நம்ம நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நம்ம வந்து அதுல கொஞ்சம் நல்லாவே இருக்கும். என்னதான் இப்ப 2000 ஹைக் நம்மளுக்கு வந்திருந்தாலும் வைரஸ் ஸ்டேஜஸ்ல நம்ம இன்னும் தேர்ட் ஸ்டேஜ்க்கு போல, கம்யூனிட்டி ஸ்ப்ரெட் லெவலுக்கு போல. ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து கடவுளுக்கு நன்றி சொல்லணும். இன்னும் நம்ம நிறைய ப்ரேயர்ஸ்ல இருக்கணும், கண்டிப்பா ப்ரேயர் பண்ணணும். கடவுளோட ஹெல்ப் இல்லாம நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ ப்ரேயர், அதுக்கப்புறம் நம்மளுடைய நம்பிக்கை, அதுதான் மெயின். அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய வந்து நிறைய பேர் தப்பான விஷயங்கள் வந்து சொல்லி பயமுறுத்திட்டு இருக்காங்க. அதெல்லாம் தயவு செஞ்சு வந்து நம்பாதீங்க. ஏன்னா இது பாத்தீங்கன்னா எப்படி அப்படின்னா இப்ப வரைக்கும் கம்யூனிட்டி ஸ்ப்ரெட் இல்லாதனால நீங்க வந்து கொஞ்சம் தைரியமா இருக்கலாம். சும்மா தும்மல் வந்தாலோ காய்ச்சல் வந்தாலும் பயப்படாதீங்க. நம்மளுக்கு தெரியும், நம்மளுடைய டிராவல் ஹிஸ்டரி தெரியும், நம்மளுடைய விஷயங்கள் தெரியும், நம்ம யார்கிட்ட பேசணும் யார்கிட்ட பேசல எல்லாமே நம்மளுக்கு தெரியும். அப்படி இருக்கும் போது நீங்க பயப்பட வேண்டியதுல இப்போதைக்கு மெயின் நம்ம பயப்படாம இருக்கிறதா நம்பிக்கையா இருக்கிறதா. ஸோ அந்த மாதிரி நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இந்தியாலையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி நம்மளுக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டேன். சீக்கிரமா நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோல பாக்குறேன். என்னதான் நம்ம வந்து வீட்டில் இருந்தாலும் ஃபேமிலியா இருந்தாலும் ஒன்னா இருந்தாலும் பேசி சிரிச்சுட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு கஷ்டம் இருந்துகிட்டே தான் இருக்கு. ஏன்னா டெத் ரேஷியோ நாளுக்கு நாளுக்கு இந்தியாவில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து இது எப்படி என்ன ஏதுன்னு புலம்புறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸ்போர்ட்டிவாக எடுத்துட்டு நம்ம என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ நம்ம எல்லாரும்
என்னதான் இருந்தாலும் ஒரு சின்ன நெருடல் வந்து மனசுல இருந்துட்டேதான் இருக்கு. அதை நம்ம வந்து ஓவர் கம் பண்ண முடியல. ஒரு சரி வீட்டில தானே இருக்கோம், ஜாலியா இருக்கலாம் அப்படின்னா அது இருக்க முடியல. நான் அப்படி ஃபீல் பண்றேன், நீங்க எத்தனை பேர் அப்படி ஃபீல் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. அது உண்மைதான், எல்லாரும் ஒன்னா இருக்கோம், ஜாலியா இருக்கலாம், ஏதாவது விளையாடலாம், ஏதாவது பேசலாம், டிவி பார்க்கலாம், படம் பார்க்கலாம். முடியல கண்டிப்பா, என்னன்னு தெரியல. அது வந்து நம்மளுக்கு ஒரு நெருடல் இருக்கு, இது நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால ப்ரேயர்ல இருப்போம், கண்டிப்பா எல்லாம் நன்மைக்காக நடக்கும்னு நினைப்போம். சீக்கிரமா நாளைக்கு மீட் பண்ணலாம் இன்னொரு வீடியோல. அன்டில் தென், பை ஃப்ரம் ஐலின்.